நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் ஏற்கனவே புதனின் பார்வை வரைக்கும் போட்டுட்டோம் இல்லையா, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிறதுல புதனின் பார்வை வரைக்கும் போட்டுவிட்டோம். அப்போ புதனுக்கு அடுத்த நிலையாக குரு, வியாழன் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் பார்வை. இந்த குருவின் பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களில் குருவின் பார்வை அமைப்புகளை பார்க்கலாம். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லா கிரகங்களுக்கும், மூன்று கிரகங்களுக்கு வந்து சிறப்பு பார்வை. பூமியின் வெளிவட்ட கிரகங்களான செவ்வாய், சனி, குரு, இந்த மூன்றுக்குமே இரண்டு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன. ஆக அந்த நிலைமையில் குருவிற்கு 5, 9 பார்வைகள் சிறப்பு பார்வைகள். குருவின் சிறப்பு பார்வைகளை பற்றி ஏதோ ஒரு இதில் கூட கொடுத்துருக்குறேன். குருவின் பார்வைகள் ஏன் சிறப்பு அப்படின்னா, ஒரே நிலையில் சரம், ஸ்திரம், உபயம் இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குருதான். ஒரு நேரத்தில் ஒரு கிரகம் சரவீட்டை பார்த்தால் ஸ்திரவீட்டை பார்க்காது, சரம் ஸ்திரம் இரண்டையும் பார்த்தால் உபயத்தை பார்க்காது. ராசிகளிலேயே சரம் சரத்தை பார்க்கும், ஸ்திரம் ஸ்திரத்தை பார்க்கும், உபயம் உபயத்தை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு விதியெல்லாம் இருக்குது. அந்த அமைப்புகளின் படி வந்து ஒரு நிலையில் மூன்று விதமான ராசிகளையும் பார்க்கக்கூடிய கிரகம் நம்முடைய குரு பகவான். குரு தான் வந்து இயற்கை சுபகிரகங்களிலேயே தன்னுடைய பார்வையின் அமைப்பால் அனைத்தையும், ஜாதகத்தையும், பாவகத்தையும், கிரகத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கிரகம். பார்வையின் சுபத்துவம், இணைவு சுபத்துவம் எல்லாத்துக்கும் குருவுக்கு தான் முதலிடம். இந்த குரு மட்டும் எந்தெந்த பாவகங்களை பார்க்கிறாரோ, சுபமாக பார்க்கிறாரோ, அந்தந்த பாவகங்களின் அடிப்படையில் உங்களுடைய வருமானம் இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அதை போலவே தொழில் அமைப்புகள் இருக்கும். குரு எந்தெந்த கிரகங்களோடு இணைகிறாரோ அவருடைய, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும் நான் அடிக்கடி தெளிவாக சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி குருவின் பார்வை மிகவும் மகத்தான ஒரு பார்வை. சகல குரு பார்க்க கோடி நன்மை, எத்தனையோ பழமொழிகளில் எதுவும் இருந்ததுதானே, குருபார்க்க கோடி நன்மை. குருபார்க்க கோடி நன்மை இல்லை, குருபார்க்க கோடியோ கோடி நன்மை அப்படிங்கிறது தான் உண்மை. குருவின் ஆனால் குரு பார்க்கின்ற குரு வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து. ஆக இந்த இடத்துல தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் குருவின் பார்வைன்னு முதல்ல குருவின் 5 பார்வையை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த குருவின் 5, 7, 9 பார்வைகள் மூன்றுக்குமே சமமான பலன்கள் உண்டு. குருவின் 5 பார்வையாக இருக்கட்டும், உண்மையில் குருவின் 7 பார்வைக்கு மிகச்சிறந்த வலுவாக இருந்தாலும் மற்ற கிரகங்களைப் போல இல்லாமல், ஏன் குருவின் இதுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி கூட சொல்லலாம், குருவின் 9 பார்வைக்கு 75% பலன், குருவின் 5 பார்வைக்கு 50% பலன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லுகிறேன், நான் அறிந்த ஜோதிடத்தை சொல்லுகிறேன், நான் உணர்ந்த ஜோதிடத்தை சொல்லுகிறேன். 30% குரு பார்வை வந்தாலே போகும், வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நன்றாகவே இருக்கும். அவ்வளவு ஒளித்தன்மை மிக்க கிரகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள்லாம் மிகுந்த ஒளித்தன்மையில். இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற ஒரு குருவின் லக்ன ஒளி, 11 ஒளி, 3 ஒளி, புகழ், தைரியம் அத்தனையும் சேர்ந்த ஒளி அமைப்புகளில் லக்னமும் 3 வலுத்து 7 இடத்திலிருந்து பார்க்கப்பட்ட ஒரு அமைப்பில் பேரரசியாக இருந்தார். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம பேரரசி, ராஜா, மகாராணி இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை தரத்திற்கேற்றாற் போல ஒரு நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், ஒரு 4 வாகனம், இந்த போன்ற ஒரு அமைப்புகளுக்கே குரு பார்வை 30% இருந்தால் போகும் அப்படின்றதுனால குருவின் பார்வை மூன்றுமே ஒரு சரிசமமான நல்ல அமைப்புகளை தான் கொடுக்கும். செவ்வாயின் 8 பார்வை 25% ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் குருவுக்கு கிடையாது. குருவின் பார்வைகள் மூல நூல்களில் வேறு விதமான கணக்குகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயினும் நம்முடைய மனித இனத்திற்கு, நம்முடைய மனித வாழ்விற்கு மிக பெரும்பாலானவர்களுக்கு குருவின் 5 பார்வை, 9 பார்வை போகும், 7 பார்வை 100% பலனை தரும் என்றாலும் குருவின் 5 பார்வையும் நிச்சயமாக 80% அளவிற்கு பலன் தரும். 9 பார்வையிலே சொல்லவே வேண்டாம், குருவின் 9 பார்வை ஒப்பற்ற பார்வை. ஆக குருவின் ஒலித்தன்மையை வைத்துத்தான் அவர் பகிர்ந்து கொடுக்கும் பார்வை அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல வந்து அவர் 5, 7, 9 இடத்துல பார்க்குறாரு அப்படின்றத நமக்கு தெரியும், நமக்கு அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ வந்து 5 இடத்துல இருக்கா, இப்போ இந்த இடத்த வந்து 5, 7 கூட சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். 5, 7, 9 மூணு வீடியோவாக வந்துடும், அதனால் நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே எத்தனைன்னு சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். குருவின் பார்வை அனைத்திற்கும், எப்படி வந்து சந்திரன் வந்து அம்மான்ற மாதிரி
குருவின் பார்வை எல்லா லக்னங்களுக்கும் நல்லது. ரிஷப துலாம் லக்னங்களுக்கு கூட பார்வை நன்மை செய்யும், ஆதிபத்திய கெடுதல்களை தரும். ஆறாம் அதிபதியோட பார்வை துலா லக்னத்திற்கு. இந்த குருவின் பார்வை குருவின் குருவோட சேர்ந்து பயங்கர குழப்பமா இருப்பீங்க. மூலநூல்களை படித்தவர்கள் வந்து கடுமையான குழப்பங்கள்ல இருப்பீங்க. குருவின் பார்வை நல்லதா கெட்டதா ரிஷப லக்னத்திற்கு? எல்லா லக்னங்களுக்கும் குருவின் பார்வை காரக நன்மைகளை செய்தே தீரும், காரக நன்மைகளை செய்தே தீரும். எல்லா லக்னங்களுக்கும் குருவின் பார்வை நல்ல பார்வை தான். ஒரு நல்லவன் பாரபட்சம் பார்க்கறதே இல்லை எந்த லக்னமா இருந்தாலும். ஆனால் அவன் கொடுக்க வேண்டிய சில கடமைகளை அவன் கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பேசிக். அந்த அமைப்பின் அடிப்படையில் குரு அனைத்து காரக நன்மைகளையும் புத்திரனை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். அந்த நன்மைகளை தன்னுடைய ஆதிபத்தியத்தின் அமைப்பின் அடிப்படையில் தருவார். அட்டமாதிபதியாக இருக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு. 11 இடத்திலிருந்து 3 வீட்டை பார்க்கிறார், 7 வீட்டை பார்க்கிறார். நல்ல மனைவி, தைரியம், வீரியம், புகழ் அனைத்தையும் கொடுக்கத்தான் செய்வார். அட்டமாதிபதியாகி அவர் இங்கே 11 வீட்டிலிருந்து தான் இதாக இருக்கிறார். அதனால குருவின் பார்வை அங்கேயே சந்தேகப்பட வேண்டாம். 8 அதிபதியாகி இருந்து 12 வீடு, 2 வீடு, 4 வீட்டை பார்க்கிறார். 8 அதிபதியாக இருந்து 12, 2, 4 பார்க்கிறார் அப்படின்ற போது அங்கே என்னாகும், 8 ஆதிபத்தியத்தையும் கலந்து தான் சுபராக இருக்கிறனால மனுஷனை வெளிநாட்டில் குருதசையில் இருக்க வச்சு வெளிநாடுகளில் சில விரயங்களை கொடுத்து, 12 வீடு விரைய விடலையா, வெளிநாட்டுகளில் சில விரயங்களை கொடுத்து, வெளிநாட்டில் தனத்தை கொடுத்து, வெளிநாட்டில் 4 வீடு, ஒரு வீடு வாகனத்துக்கெல்லாம் அவர் தானே வெளிநாடு போய் ஏன் இங்கேயே கொடுத்துருக்க வேண்டியதானே, வெளிநாட்டில் போய் ஏன் கொடுக்குறார். அதுதான் அந்த 8 ஆதிபத்தியம். குருவின் பார்வை எல்லா லக்னங்களுக்கும் நன்மை. அவருடைய அவயோக லக்னங்களுக்கு ஆதிபத்தியங்களை கலந்து தரும், யோக லக்னங்களுக்கு ஆதிபத்திய காரகத்துவம் ரெண்டையும் கலந்தான் தரும். பார்வை அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். குருவின் பார்வையில எல்லா ஜோதிடருமே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸே கன்ஃபியூஸ் ஆகி போற இடங்கள் இதெல்லாம். குருவின் பார்வை என்ன? குருபார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லிட்டீங்க, அட்டமாதிபதியா இருக்கிறானே, துலா லக்னத்துக்கு 6 அதிபதியா இருக்கிறானே, நான் துலா லக்னத்துக்கு 6 அதிபதியை அந்த திசையே வரக்கூடாதுங்கமே. ஆனா பார்வையின் அளவுகளை நீங்கள் எடுக்கும் போது ஒட்டுமொத்த கணக்கீடுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். துலாம் லக்னம் 6 இடத்திலேயே இருந்து பார்க்கிறாரா? 6 இடத்தில் ஆட்சியாக இருந்து பார்க்கிறார். 10 இடத்தை பார்க்கிறார், கடன் தொல்லைகளை கொடுக்க போகிறார் குருதசையில. 6-10 பார்க்கிறார். 10 இடத்தோடு ஜீவனாதிபதியின் வலுவை வைத்து அந்த கடனை ஜாதகர் தாங்குவாரா தாங்க மாட்டாரா, இன்னொரு விஜயம் அல்லையாவா, இப்படிலாம் வந்து 6 இடத்திலிருந்து 10 இடத்தை பார்க்கின்ற அமைப்பை வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு போயிடணும். இப்படித்தான் வந்து நீங்க பலன் எடுக்கணும். ஒரு பலன் எடுக்கும் முறைன்றது இப்படித்தான். சரி, 3 இடத்திலிருந்து பார்க்கிறாரா? 3 இடத்திலிருந்து 9 வீட்டை பார்க்கிறார், 11 வீட்டை பார்க்கிறார், 7 வீட்டை பார்க்கிறார். அங்கே 6 அதிபதியாக செயல்படாமல் மிகுதியாக 3 அதிபதியாகத்தான் செயல்படுவார். 7 வீட்டை பார்த்து புனிதப்படுத்துகிறார், அப்படித்தான் கணக்கு. 5 வீட்டிலிருந்து லக்னத்தை பார்க்கிறாரா? 11 இடத்தை பார்க்கிறாரா? மிகவும் நன்மை. 5-9-11 லக்னத்தை பார்க்கிறார். 6-12 மறைந்து விட்டாரே, 6 ஆதிபத்தியத்தோட துலா லக்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். 6-12 மறையும் போது அவர் அந்த ஆதிபத்தியங்களை செய்ய முடியாத ஒரு இயல்பில் வர்றார் இல்லையா. ஆக எல்லாவற்றிலும் ஒரு பார்வை, குருவின் பார்வை என்பது மிகவும் உயர்வான ஒரு பார்வை. அப்ப அந்த குருவின் பார்வையை எப்படி கணித்து பலன் எடுப்பது? அங்கே அவர் எந்த ஆதிபத்திய நிலைமையில் இருக்கிறார்? காரக விசேஷங்களை அவர் தான் கொடுக்கணும். குருவின் பார்வை பார்க்கும் பாவங்களை சுகத்துவப்படுத்தும். குருவின் தசையில அவர் தன புத்திர காரகன்றதுனால குழந்தைகளை கொடுப்பார், புத்திர தனத்தை கொடுப்பார், குழந்தையை கொடுத்த பிறகு தனத்தை கொடுப்பார். எந்த ஆதிபத்திய ரீதியில் கொடுப்பார்? 6 அதிபதியாக இருக்கிறார், 6 இடத்திலேயே இருக்கிறாரா, 6-6-12 மறைகிறாரா, அவருக்கு ஆகாத கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறாரா, அவர் ஒளி இழந்திருக்கிறாரா, சுபத்துவம் தானே சுபராகி சுபத்துவமாக இன்னொரு சுபரான சுக்கர தொடர்பு கொள்ள வளர்வரை தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான வளர்வரை சந்திரனோடு சேர்ந்து பார்வையில் இருக்கிறாரா, அல்லது தனக்கு ஆகவே ஆகாத தன்னை ஒளியை இழக்க வைக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரா, தன்னையும் தானும் ஆன்மீகவாதியாக மாறும் சனியோடு சேர்ந்திருக்கிறாரா, இப்படிலாம் வந்துடணும். அப்படியே கடகட கட 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 கடன் வந்தால் தான் பலன் என்பது என்ன அப்படின்றது. குண்டு சொட்டிக்கல குதிரை ஓட்டிக்கலாம் இருக்க முடியாது. ஒரு குருவின் பார்வை, குருவின் அமைப்பு அப்படின்னு வந்துட்டாலே இப்படித்தான் பலன் எடுக்கணும். இந்த குருவின் பார்வை எந்த இடத்துல சொல்றது எனக்கு பொருத்தமா தான் தெரியுது. ஏன்னா குருவின் பார்வை என்பது ரிஷப துலாம் லக்னங்களுக்கு நல்லதை செய்யுமா? பாதகாதிபதி ஆயிடுச்சே, பாதகாதிபதி நல்லதை செஞ்சாரா ஜெயலலிதா அம்மையாருக்கு? செய்யலையே. ஜெயலலிதா அம்மையார் என்று சொல்ல அம்மான்னு சொல்ல வாய் வச்சது அந்த குரு தானே. 7 இடத்தில் இருந்து லக்னத்தை பார்த்து, ராசியை பார்த்து, லக்னாதிபதியை சந்திரனின் வழியாக பார்த்து மிக அருமையாக புனிதப்படுத்திய இதே குரு பாதகத்தையும் செய்தாரே குருவின் தசையில.
அப்ப அந்த பார்வை பாதகத்தையும் செஞ்சதில்ல, அதிகாரம் தன்னை சுற்றி அனைவருமே தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கொள்ள வைத்தது கூட அந்த குருவின் பார்வைதானே. தன்னை சுற்றி தன்னை வந்து எல்லாருமே வந்து காலில் வந்து விழுந்தாங்க, கரெக்டு தான். தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கொண்டார் இல்லையா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு வேலி போட்டுக்கிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த வேலி போட்டுக்கிட்டதும் தன்னை சுற்றிய ஒரு பெரிய ஒரு தேஜஸை உருவாக்கி கொடுத்ததும் அந்த குருவின் பார்வை தான். எங்கே எந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஆதிபத்திய விசேஷங்களோடு குரு பார்க்கிறார் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் குருவின் பார்வையில் இருக்கின்ற சில உன்னத விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி 5, 7, 9 எல்லாமே சமமான பார்வை தான். குருவின் பார்வை அளவையும் குருவின் ஆதிபத்திய காரக நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மிக உன்னத நல்ல பலன்களை குருவின் பார்வை அவருடைய நட்பு லக்னங்களான 6 லக்னங்களுக்கு கொடுக்கும், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும். அதே நேரத்தில் அதே குரு கடகத்திற்கு 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்தார்னா கடன் நோயை அதிகப்படுத்திடுவார். இங்கே அந்த ஆதிபத்திய காரக விசேஷங்களை புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியாது. சரியா, ஆக கடகம் சிம்மம், தனுசு மீனம், மேஷம் விருச்சிகம், இந்த 6 லக்னங்களுக்கு குருவின் பார்வை மகத்தான அமைப்பை செய்யும். 12 லக்னங்களுக்கும் குருவின் பார்வை நல்ல அமைப்புகளை செய்யும். மீதி சுக்கர அணி லக்னங்களான மிதுனம் புதன், ரிஷபம் துலாம், மகரம் கும்பம், இருக்கும் இடத்தை பொறுத்தும் ஆதிபத்தியத்தை பொறுத்தும் தன் வீட்டிற்கு எந்த பாவகத்தில் அந்த குரு இருக்கிறார் என்பதை பொறுத்தும் அந்த குருவின் பார்வை மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆகவே குருவின் பார்வை என்பது இடத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் பலனை தெரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை வந்து நீங்க ஒரு உயர்நிலை புரிதலாக, எல்லாமே அப்படித்தான் ஜோசியத்துல நான் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் அப்படின்னு தான் வந்துட்டு இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு வந்துடக்கூடாது. இவர் அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுல வச்சு நீங்க வந்து ஜோதிடத்துல பலன் எடுத்துட வேண்டாம். ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய புரிதல்கள்லாம் இதெல்லாம் தேவை. ஆகவே இந்த அமைப்பை எப்படி சொல்றேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. முதலாவதாக குருவின் 5ஆம் இடத்து பார்வையை பார்த்துக் கொள்ளலாம். நம்முடைய கடனவெடிய நேயர் கேட்டது என்னன்னா தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்னு கேட்டாரு. இப்ப முதல்ல 5ஆம் இடத்துல குருவின் பார்வை எத்தகைய நிலையை செய்யும் அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்த வீடியோல 7, 9ஆம் இடங்களை பற்றி பார்த்துக் கொள்ளலாம். இந்த அமைப்பின் படி ஐந்தாம் இடத்து குருவின் பார்வை தன் வீட்டை தானே பார்க்கும் நிலையில மீன லக்னத்திற்கு அமையும். மீன லக்னம் தன் வீட்டை தானே பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறத எந்தெந்த லக்னம் தன் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பு 9ஆம் பார்வை மீன லக்னத்துக்கு அமையும். அப்போ தனுசு லக்னத்திற்கு 2 லக்னத்திற்கும் 5ஆம் வீடு எந்தெந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை பார்த்து முதல்ல 5ஆவது பார்வையை சொல்லிடுறேன். அவருடைய முதல் வீடு தனுசு வீடு. அவருடைய 5ஆம் வீடு 9ஆம் வீட்டில் சிம்மத்திலிருந்து அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ சிம்மத்திலிருந்து 5ஆம் வீட்டால் தன்னுடைய பாவத்தை பார்க்கும்போது 5ஆம் பார்வைன்றது சிம்மத்திலிருந்து அப்படியே வருவோம். சிம்மம் அவருக்கு மிகவும் பிடித்த 18வீடு. சிம்மத்தில் இருக்கின்ற குரு மிகவும் சந்தோஷ மனநிலையில் இருப்பார் என்பதால் சிம்மம் ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சிம்மத்தோடு குரு தொடர்பு கொண்ட எல்லாருமே அரசு வேலையில் இருக்கிறவங்களா அரசு அதிகாரம் உள்ளவர்களாக அவர்களுடைய பேச்சை அடுத்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மத்தோடு குரு தொடர்பு கொள்ள வேண்டும். சிம்மத்தை குரு பார்த்தாலோ சிம்மத்தில் குரு இருந்தாலோ எல்லா வகை நிலைகளிலையும் ஒரு உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த அமைப்பின்படி சிம்மத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற தனுசை பார்க்கின்ற ஒரு அமைப்பு வந்து மிகவும் உன்னதமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதை போலவே அடுத்த நிலையாக விருச்சிகத்திலிருந்து தன்னுடைய மீன வீட்டை பார்ப்பார். அது வந்து நட்பு வீடு. சிம்மம் வந்து 18வீடு, விருச்சிகம் வந்து நட்பு வீடு. சிம்மம் 18வீடுன்றது மிக மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிம்மத்தின் பேர் புதன், செவ்வாய், குரு, இந்த மூணுமே சிம்மத்திலிருந்து தான் நல்லது. எத்தகைய ஒரு நிலையிலும் மிகப்பெரிய கெடுதலடி செய்ய மாட்டாங்க. ஆக தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் சிம்மத்தில் குரு இருந்து 5ஆம் வீடான 5ஆம் பார்வையால் தன்னுடைய தனுசு வீட்டை பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. ஒரு இயற்கை சுபகிரகம் 9ஆம் வீட்டிலிருந்து 9ஆவது கோணத்திலிருந்து பார்க்கின்ற நிலையில இவர்கள் எந்த ஒரு நிலையிலும் இத்தகைய நிலையில தன் வீட்டை தானே லக்னமாக கொண்டிருந்தால் மிக உயர் நிலையில இருப்பாங்க. 2வது தன் வீட்டை பார்க்கின்ற ஒரு அமைப்புன்றதை இதுலயே வச்சு சொல்லிடுறேன். இப்ப விருச்சிகத்திலேயே வச்சு சொல்லிடுறேன். விருச்சிகம் அவருக்கு நட்பு வீடு. சுபகிரகங்கள் அமைப்பில் இப்படித்தான் வரும். அவர் சந்தோஷமான மூட்ல இருக்கும்போது அது நட்பு வீடாக வரும். அப்போ மீன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருப்பார். மீன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில், தனுசு லக்னத்துக்கு 9ஆம் மாதிரி மீன லக்னத்துக்கு 9ஆம் வீடு. விருச்சிகம் அவருக்கு நட்பு வீடு. விருச்சிகத்தில் இருக்கின்ற அவர் வந்து தனுசில் இருக்கின்ற சந்திரன் குருவிற்கு ஒரு 30-40% மட்டும் குறைந்து 60. தனுசில் இருக்கிறவருக்கு 100 மார்க்னா விருச்சிகத்தில் இருக்கிறவருக்கு 60 மார்க். 60% நல்ல நட்பு திறனோடு நல்ல பார்வையோடு இருப்பார். அங்கிருந்து அவர் மீனத்தை பார்க்கின்ற நிலையில இந்த தனுசு மீனம் 2 வீடுகளும் வலுப்படையும். இந்த 2 வீடுகளுமே
தன புத்திரனை குறிக்கக்கூடியவை, ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியவை, மிகவும் நல்ல தன்மை நல்ல நல்ல தன்மையை குறிக்கக்கூடியவை, நன்னெறி நல் நடத்தை இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்ன்றதுனால தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில், தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் நிச்சயமாக இந்த இரண்டு பார்வைகளும் குருவின் பார்வைகள் மிக வலிமையான ஒரு அமைப்பை தரும். சரி, இப்போ அடுத்து ஐந்தாம் பார்வையால் எந்தெந்த வீடுகளை பார்ப்பார் அப்படின்னு பார்த்துட்டோம்னு சொன்னால், ஐந்தாம் பார்வையாக ஒரு இடத்துல நிற்க வச்சு ஐந்தாம் பார்வையாக ஒவ்வொரு இடத்திற்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மேஷத்திற்கு ஐந்தாம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்ப்பார். அப்படி பார்த்து சொல்லிடுறேன். மேஷம் ஐந்தாம் பார்வையாக எங்கிருந்து பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அவர் தனுசிலிருந்து பார்க்க வேண்டும். மேஷத்தை ஐந்தாம் பார்வையாக தனுசிலிருந்து பார்ப்பது மிகவும் உன்னதமான நிலைமை. மூலத்ரிகோண வீட்டில் இருந்து அவர் வந்து மேஷத்தை பார்ப்பார். இந்த குருவின் பார்வையை பற்றி சொல்லவே தேவையில்லை. அருமையான பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று ஐந்தாம் பார்வையால் மேஷத்தை பார்க்கிறார் என்கின்ற நிலைமையில தனுசிலிருந்து மேஷத்தை பார்ப்பது மிகவும் நல்ல பலன்களை செய்யும். அடுத்து ரிஷபத்திற்கு ஐந்தாம் பார்வையா பார்க்கணும்னா, அவர் வந்து எங்கே இருக்கணும், மகரத்தில் நீச்சமாகி பார்க்க வேண்டும். இந்த மகரத்தில் நீச்சமாகின்ற குருவிற்கு கூட பார்வை உண்டு. மகரத்திற்கு நீச்சமாகி மகரத்திலிருந்து பார்க்கின்ற குருவிற்கு கூட நிச்சயமாக பார்வை உண்டு. ஆகவே இந்த அமைப்பின்படி மகரத்தில் நீச்சமாக இருந்து ரிஷபத்தை பார்க்கின்ற அமைப்பில், அந்த ரிஷபநாதனுக்கு அவர் வந்து கெடுபல் ரிஷப லக்னங்களில் பிறந்திருந்தால் கூட பலன்கள் வந்து ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்யாது. இந்த மகரத்திலிருந்து ஐந்தாம் வீடாகி பார்க்கறது கூட ஒரு நல்ல பார்வை தான். அதெல்லாம் ஒன்றும் கெட்ட பார்வைகள் கிடையாது. மிதுனத்திற்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கணும்னா, கும்பத்திலிருந்து பார்ப்பார். இந்த கும்பத்திலிருந்து பார்க்கின்ற பார்வை சனியின் அமைப்பிலிருந்து ஒரு சம வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. மேஷத்தை மகரத்தை விட சனியில இதிலிருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நல்ல நல்ல விதமான அமைப்பாக இருக்கும். அடுத்து மீனத்தில் ஆட்சி பெற்று கடகத்தை பார்ப்பார். ஆட்சி பெற்ற விட சொல்லவே தேவையில்லை. மிகவும் அருமையான ஒரு நல்ல பார்வை மீனத்திலிருந்து பார்த்தார். அடுத்து மேஷத்திலிருந்து ஆட்சி பெற்று சிம்மத்தை பார்ப்பார். அது ஒன்பதாம் பார்வையா. மேஷமும் அவருக்கு நட்பு வீடுங்கிற நிலைமையில மிக உயர்ந்த நல்ல பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வையால் இருக்கும். ரிஷபத்திலிருந்து கன்னியை பார்ப்பார். அவர் கன்னி லக்னமாக இருந்தால் ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்ப்பார். அந்த கன்னி அவருக்கு பகைவீடாக இருந்தால் கூட குருவலயத்தில் இருக்கின்ற சிறவீட்டில் இருக்கின்ற குரு வந்து நல்ல பலன்களை செய்வார். இது ஒரு அமைப்பு இருக்கு. அவருடைய கதி அமைப்பை வைத்து சொல்வது, சீக்கிர கதி, விரைவு கதி, இந்த மாதிரியான கதிகளை அமைப்பு வச்சு சொல்லுவோம். அந்த இதில் சிறவீட்டில் அவர் அதிசீக்கிர கதியில் இருந்தார்னா மிகப்பெரிய அமைப்புன்றது. இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் அமைப்புகள். அது அடுத்தடுத்து வரும்போது பலன் எடுக்கும்போது சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த கதியை பற்றி அப்புறமா சொல்லித்தர்றேன். இந்த அமைப்பின்படி குரு வலயத்தில் சிற வீட்டில் நல்ல கதியில் இருக்கக்கூடிய கிரகம் குரு வந்து நற்பார்வையை தருவார். அப்போ அங்கேருந்து பார்க்குறது நல்ல பார்வை தான். மிதனத்திலிருந்து பகை வீட்டிலிருந்து பார்ப்பார். ஐந்தாம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார். இந்த இடத்துல மிதனத்தில் இருக்கிறவர் தான் வந்து அவருடைய தனுசு வீட்டை பார்க்கறது நல்லது. மற்ற அந்த அஞ்சாம் வீடு பார்வை குறைவு தான். கடகத்திலிருந்து ஐந்தாம் வீடாக விருச்சிகத்தை பார்ப்பார். மிக அருமையான ஒரு அமைப்பு. விருச்சிகம் மிகுந்த புனிதப்படும். கடகத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் வீடாக பார்க்கும்போது விருச்சிகம் கொடுத்து வைத்த விருச்சிகம் தன்னுடைய லக்னமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். அவர் உச்சமாகி ஐந்தாம் வீட்டை பார்ப்பது மிகப்பெரிய யோக நிலை. விருச்சிகம் உங்களுக்கு எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்து மிக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மத்திலிருந்து ஐந்தாம் வீடாக தனுசை பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பு இப்போ சொல்லிட்டேன். லக்னமாக இருந்தாலும் எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த பாவகம் வலுப்பணும். ஆறாம் பாவகமாக கடக லக்னத்துக்கு ஆறாம் பாவகம் நோய் நொடியெல்லாம் வரும், கடன் கண்டிப்பாக வரும். இதே கடக லக்னம் சிம்மத்திலிருந்து இரண்டாம் வீட்டிலிருந்து குரு ஆறாம் வீட்டை பார்க்கிறார். கடுமையான கெடுபலன்களை செய்வார். இந்த அமைப்பின்படி கடுமையான பலன்கள் நிச்சயமாக இருக்கும். கடன் தொலைகள் இருக்கும், கடன் நோய் எதிர்ப்பு தொலைகள் இருக்கும். சார அடிப்படையிலும் மற்ற அந்த பாவத்தையோடு தொடர்பு கொண்ட மற்ற கிரகங்கள் அடிப்படையிலும் ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு, கடன் தொலைகள் இருக்கார். ஒரு மைனூட்டான விஷயம் இடத்துல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்மம் சிம்மம் ரெண்டாம் வீடாகி அங்கே சிம்மத்திலிருந்து தன்னுடைய தனுசு வீட்டை பார்க்கிறார். ஒரு இயற்கை சுபகிரகம் தன்னுடைய எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீடு வலுப்பெறும் என்பது ஒரு நிதி, ஒரு நியதி, ஒரு விதி. ஆக கடக லக்னம் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டை பார்க்கிறார். ஆறாம் வீட்டு பலன்கள் அத்தனையும் அப்படியே கொடுப்பார். என்ன கொடுப்பார், கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எதிரியை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். ஆறாம் வீட்டில் இந்த சனியும் ராகவும் இருக்கிறாங்க. ஆறாம் பாவகம் வலுவிழுந்து போய்விட்டது. பாவர்களின் இருப்பினார் அதன் பிறகு வலுப்பெறுகிறது குருவின் பார்வையினார். என்ன இருந்தாலும் கெட்டே போய்விட்டது. ஆறாம் பாவகத்தில் அந்த சனியாக அமர்ந்து அவர்களை குரு பார்க்கிறது பாதுகாப்பு. தனித்து அந்த பாவகத்தை குரு பார்த்தால் கடுமையான கடன் தொல்லைகளை கொடுப்பார். அதுக்கடுத்து தான் பார்க்க இருக்கின்ற சார அடிப்படையிலையும் கொடுப்பார். மகம் புறம் உச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் தான் இருப்பார். சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தார்னா பரவாயில்ல. சுகனோட நட்சத்திரத்தில் இருந்தால் தப்பு. 4-11 அதிபதி கேது எங்கேயாவது போய் ஏழகடமா மாட்டி மக நட்சத்திரத்தில் இருந்தார்னா கடன் தொழில்கள் இருக்கும். இப்படி தான் பலன் வரணும்.
மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? ஆறாம் பாவத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார், தன்னுடைய பாவத்தை தானே பார்க்கிறார். ஆக கடகலக்கணத்திற்கு இது நல்லதில்லை. கடகலக்கணக்காரனுக்கு ரெண்டுல குரு இருந்து குருதசம் இருந்தவனை கேட்டு பாருங்க, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த அமைப்புல ஒன்பதாம் பாவகத்திற்கு எட்டில் மறைகிறார், ஆறாம் பாவகத்தை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார். குருதசில முழுக்க முழுக்க ஆறாம் பாவக பலன்கள் தான் நடக்கும். ஆகவே இந்த இதுக்கு வந்து கடகலக்கணமாகி அவர் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஆறாம் பாவகத்தை பார்ப்பது நல்லது அல்ல. சரி, அடுத்து கன்னி. கன்னியில் இருக்கிறது அவஸ்தையான குரு தான், நேர மீனத்தை பார்ப்பார். ஆனால் கன்னி பகை வீடு, நல்ல வீடு இல்லை. கன்னியில் அவர் அவஸ்தையாக இருப்பார். ஆக கன்னியிலிருந்து அவர் மீனத்தை பார்த்து வலுப்படுத்துவது ஒரு நிலையில் நல்லதுதான் என்றாலும் மகரத்தை பார்ப்பார். மகர வீடு சனியின் வீடு புனிதப்படும். மகர வீடை பார்க்கறது நல்லது, சனியின் வீடு புனிதப்படும். கன்னியிலிருந்து குரு இருந்து மகரத்தை பார்த்தார்னா குருவில் சனியின் ஆன்மீக வீடு கும்பம் தான், அதெல்லாம் சூப்பர். அதில் அதில் அது அடுத்தது சொல்கிறேன். கன்னியிலிருந்து அவர் என்ன பண்ணுவார், கன்னியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். அப்போ அந்த மகரத்தை பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்துட்டாலே பொதுவாக பார்த்துக்கோங்க, யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாரோ அவன் கொடுத்து வச்சவன் லக்னத்தை கண்டிப்பாக பார்ப்பார். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதில் குரு இருந்து இருக்கிறாருனாலே அவன் லக்னத்தை பார்க்க போகிறான், பார்க்குறான்னு அர்த்தம். குருவின் பார்வை திறனை பொறுத்து அந்த லக்னம் சுபத்துவம் அடையும், அந்த அந்த நபருடைய வாழ்க்கை தரம் அமையும். சரியா? அடுத்து துலாம். துலாமும் அவருக்கு பகை வீடுதான். துலாம் கடுமையான பகை வீடு, துலாத்திலேயே அவஸ்தையோடு தான் இருப்பார். ஆயினும் அவர் தன்னுடைய இயல்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளித்தன்மையோடு தான் இருப்பார். துலாத்திலிருந்து கும்பத்தை பார்ப்பார், ஆன்மீக அமைப்பு இது. கும்பத்தை குரு பார்ப்பது ஆன்மீக அமைப்பு. கும்பம் மேலெல்லாம் கும்பத்தோடு குரு சம்பந்தப்படும் போது தான் ஒரு ஆன்மீக அமைப்பு, ஆன்மீக தன்மை, நல்லவன், கும்ப லக்னமே வந்து சுபத்துவம் அடையும், வேறு விதமான அந்த பாவக பலன் வலுப்பெறும். கும்பத்தை குரு பார்ப்பது, துலாத்திலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான பலன். விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் வீடா தன்னுடைய மீனத்தையே பார்ப்பார். ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னத்திலேயே லக்னமாக இருந்தால் கொடுத்து வச்சவன். ஆக உங்கள் ஜாதகத்துக்கு மீன வீடு எதுவோ அதுலேருந்து விருச்சிகத்திலேருந்து பார்க்கறது மிக நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. சரி, அடுத்து தனுசிலிருந்து அவரை பார்க்கறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆக தனுசு விருச்சிகம் ரெண்டுலேருந்தும் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். குருவின் ஐந்தாம் பார்வை எந்த நிலையிலும் ஒரு கெடுக்காத அமைப்பு. அடுத்த வீடியோவில் குருவின் ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையை பற்றி விளக்கலாம். சரியா? தனி வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அடுத்த போல போகிறதுல ஏழு ஒன்பது பார்வைகளை பற்றி விளக்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.